தமிழ் மற்றும் மலையாள மொழியில் பல்வேறு படங்களில் வில்லனாக நடித்த கசான்கான் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. கேரளாவை பூர்வீகமாக கொண்ட கசான்கான் தமிழ் சினிமாவில் 1992 வெளிவந்த செந்தமிழ் பாட்டு என்ற படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமானார். தமிழ் மட்டுமின்றி அவர் தெலுங்கு மலையாள படங்களிலும் நடிகராக வலம் வந்தார். விஜயகாந்துடன் சேதுபதி IPS, வானத்தை போல, வல்லரசு, சுந்தர்சியின் மேட்டுக்குடி, முறைமாமன் என 1990களில் வெளிவந்த முக்கிய படங்களில் வில்லனாக நடித்து பிரபலமடைந்தார் கசான்கான். 1993 வெளியான கந்தர்வம் படத்தின் மூலம் மலையாள சினிமா உலகில் அறிமுகமான இவர் வர்ண பகிட்டு, தி கிங், தி டான், மாயா மோகினி, ராஜாதி ராஜா, மரியாத ராமன், லைலா ஓ லைலா உள்ளிட்ட மாபெரும் வெற்றி பெற்ற மலையாள படங்களிலும் நடித்துள்ளார். குறிப்பாக தளபதி விஜயுடன் பத்ரி மற்றும் பிரியமானவளே போன்ற படங்களில் நடித்துள்ளார். பிரியமானவளே படத்தில் சிம்ரனுக்கு முறை மாமனாக நடித்திருந்த கசான்கான் 7 times 7 times என தன்னுடைய ஆம்சை உயர்த்தி காமெடி செய்த காட்சிகள் ரசிகர்களால் பெரிதும் கவனிக்கப்பட்டது. இவர் கடைசியாக தமிழில் பட்டய கிளப்பு என்கிற படத்தில் நடித்திருந்தார். தென்னிந்திய திரையுலகில் 13 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றிய நடிகராக வலம் வந்த கசான்கான் கடைசியாக 2015 லைலா ஓ லைலா என்ற மலையாள படத்தில் நடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மலையாள சினிமா தயாரிப்பாளர் NM பாதுஷா கசான்கான் உயிரிழப்பை உறுதி செய்துள்ளார். சில நாட்கள் முன்பே இவர் உயிரிழந்து விட்டார் என்றும் இப்போதுதான் அவரின் உயிரிழப்பு குறித்த தகவல் தெரிய வந்துள்ளது என்றும் சொல்லப்படுகிறது. எனினும் அவரின் உயிரிழப்பு குறித்து கூடுதல் தகவல் ஏதும் வெளியிடப்படவில்லை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.